देवाधिदेवन महादेवन वाय नमः। उलगम काकुम इरैवन परम शिवन वाय नमः। कैलाय नादन शिवशंकरन वाय नमः। कैलाय नायक पार्वती இந்த ஏன் காணவில்லை நந்தி? இறைவா அது என்ன ஆயிற்று நந்தி? நீ எனது கேள்விக்கு பதிலளிக்கவில்லையே. காலையிலிருந்தே அன்னை சிந்தனையில் இருக்கிறார். இந்த பூஜையில் கலந்து கொள்ள கூட தன் அறையிலிருந்து வரவில்லை. தங்களை பூஜிப்பதற்கு ஏன் வரவில்லை என்று கேட்க கூட எனக்கு அச்சமாக இருந்தது பரம்பொருளே. பார்வதி அவ்வாறு இருப்பதைக் கண்டும் சிவகணங்களின் அதிபதி நந்தியே அது பற்றி கேட்க அச்சப்பட்டால் பிறகு வேறு யாரால் தான் முடியும்? அதாவது சிவகணங்களுக்கு தங்கள் தேவியிடம் அவளுடைய சிந்தனைக்கான காரணத்தை கேட்க பயமா? ஆனால் நான் தேவி பார்வதியின் இந்த நிலைக்கான காரணத்தை அறிந்து கொண்டே ஆக வேண்டும். சக்தியின் குருவான தேவி பார்வதியின் இந்த நிலைமை நிகழவிருக்கும் சம்பவம் ஒன்றை கோடி காட்டுகிறது. ஜய சிவசங்கரா, ஜெய ஜெய சிவசங்கரா, ஜெய சிவசங்கரா, ஜெய ஜெய சிவசங்கரா, ஜெய சிவசங்கரா, ஜெய ஜெய சிவசங்கரா. பார்வதி, சக்தியின் குருவான தேவியே, உன்னுடைய இந்த ஆழ்ந்த சிந்தனைக்கு காரணம் என்னவென்று அறியலாமா? புரிகிறது தேவி பார்வதி, நீ என்ன நினைக்கின்றாய் என்றால் அனைத்தும் அறியும் எனக்கே உன் மனதில் உள்ளது மட்டும் தெரியவில்லையே என்று. நீ சக்தியின் இருப்பிடம் தேவி பார்வதி, ஒரு சிறந்த மங்கைக்கான அனைத்து நற்குணங்களும் உன்னிடம் உள்ளன. அறிவாயா பார்வதி, பெண்ணிற்கே உரிய ஒரு விசேஷ குணம் அவள் மனதிற்குள் இருக்கும் ரகசியம். அந்த ரகசியம் என்னவென்று அறிந்து கொள்வது அவளை படைத்தவருக்கே இயலாது. ஆகையால் ஒன்றை ஒப்புக்கொள்கிறேன் தேவி, இந்த விஷயத்தில் நானும் விதிவிலக்கல்ல. உண்மையில் எனக்கு உன்னுடைய இந்த மௌனத்திற்கான காரணம் புரியவில்லை. பெண்ணின் மனதில் உள்ள ரகசியத்தை அறிவதில் பிரம்மன் நிச்சயம் தவறிவிடலாம், ஆனால் தாங்கள் அல்ல. காரணம்? இந்த படைப்பின் அனைத்து காரணங்களுக்கும் காரணம் தாங்கள்தான். அவ்வாறு இருக்கையில் தாங்கள் தவறுவதா? இது சாத்தியமல்ல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இன்று நான் தங்களிடம் ஒன்றும் கூறப்போவதில்லை. ஏனென்றால் நான் கூறுவதால் தங்கள் முன் பிரச்சனையை எழுப்புவதில் விருப்பமில்லை. உன் மனதில் உள்ளதை நீ கூறாவிட்டாலும் உன்னுடைய இந்த சிந்தனை நிகழவிருக்கும் சம்பவங்களை தெளிவாக கோடி காட்டுகிறது. ஆனால் இப்பொழுது உன் பிரச்சனைக்கு ஓர் தீர்வு காண எப்பொழுதும் போல் ஆகாய மார்க்கத்தில் நாம் உலவுவோம். முந்தைய அனுபவத்திலிருந்து ஒன்று அறிவேன், ஆகாய மார்க்கத்தில் உலா வருவதால் நீ மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாய் என்று. வா, வானத்தில் உலவிக்கொண்டு உன் மனதின் ரகசியத்தை அறிய முயல்கிறேன். அதோடு நீயும் மன இறுக்கம் நீங்கி தெளிவுற்று மகிழ்ச்சி அடையலாம். தங்கள் விருப்பம் சுவாமி. Oh.
நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய தேவி பார்வதி, நீ கண்ட காட்சிகள் அனைத்தையும் நானும் தெளிவாக கண்டுகொண்டேன். உன் மனதில் உள்ள ரகசியம் என்ன என்றும் நான் அறிந்து கொண்டு விட்டேன் என்பதை விருப்பமென்று கூறுகிறேன். தாங்கள் என்ன அறிந்தீர்கள் சுவாமி? உன்னை கவலையுறச் செய்து இவ்வாறு மௌனத்தில் ஆழ்த்தும் எண்ணங்கள் என்ன என்பதை நான் அறிவேன். எந்த எண்ணங்கள்? சக்தியின் குருவான தேவி பார்வதி, உன் மௌனத்தை இப்பொழுது கலைத்து விட்டாய் அல்லவா? ஆகையால் உன் மனதிலுள்ள ரகசியத்தை நீயே என்னிடம் கூற வேண்டும். சொல், உன் விருப்பம் என்ன தேவி? சுவாமி, இன்னும் எத்தனை காலம் கைலையின் பனிக்கட்டுகளின் மத்தியில் தபஸ்வியை போல வாழ வேண்டும்? எனது வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு இடமில்லையா? மனதின் கனவுகள் நனவுகளாக மாற முடியாதா? எனக்குள் இருக்கும் ஆசைகள் நிறைவேறாமலேயே அழிந்துவிடப் போகிறதா? சுவாமி, பக்தர்கள் தங்களை மூவுலக நாயகன் என்கிறார்கள். தாங்கள் மூவுலகுக்கும் இறைவன் தான், விஸ்வநாதன் தான். இருப்பினும் தாங்கள் ஒரு தபஸ்வியை போன்று வாழ்கிறீர்கள். சுகம் செல்வம் எதையும் அனுபவிக்காமல் நானும் வாழ வேண்டுமா? ஸ்ரீஹரி விஷ்ணுவின் வைகுண்டம், ஸ்ரீ பிரம்மதேவரின் பிரம்மலோகம், தேவராஜன் இந்திரனின் சுவர்க்கலோகம், இவை அனைத்து சுகங்களுடனும் செல்வ செழிப்போடும் பரிபூர்ணமாக உள்ளன. பிறகு நான் மட்டும் ஏன் இந்த பனிக்கட்டிகளால் ஆன குகையில் வாழ்க்கையை வீணாக்க வேண்டும்? விடை கூறுங்கள் சுவாமி, விடை கூறுங்கள். எனக்கு ஒன்று விளங்கிவிட்டது. பர்வதராஜன் இமயனின் ராஜகுமாரியாய் இருந்தும் மாளிகையின் ஆடம்பரம், கவர்ச்சி, செல்வம், அதனால் கிடைத்த சுகம் இவைகளால் உன் மனம் திருப்தி அடையவில்லை பார்வதி. நீ எந்த எண்ணத்தோடு உடலில் திருநீர் பூசிய இந்த சன்னியாசியை மணக்க பிடிவாதம் கொண்டாய்? என்னை அடைய வேண்டும் என்பதற்காக கடும் தவம் செய்தாய்? உன் மனம் இன்றும் அரண்மனை வாழ்வைத்தான் நாடுகிறது என்றால் அது பொய்யாகாதே. தாங்கள் கூறுவதை நான் மறுக்கவில்லை சுவாமி. இருந்தும் மற்றவரை போல் மாளிகையில் வாழ்ந்து சுகபோகங்களை விஸ்வநாதராகிய தாங்கள் அனுபவித்தால் என்ன தவறு? ஆம் தேவி பார்வதி, செல்வமும் சுகமும் எனக்கு முற்றிலும் தேவையில்லாதது. ஆனால் ஏன்? படைப்பின் துவக்கத்திலிருந்தே இவ்வுலகம் என்னை தியாகம், தவம், சந்நியாசம் மற்றும் தியானத்தின் எடுத்துக்காட்டாக கருதுகிறது. அந்த நாளை மறந்துவிட்டாயா பார்வதி? இவ்வுலகம் பார்க்கடல் கடையப்பட்டு அதிலிருந்து தோன்றிய வெகு மதிப்புள்ள
ரத்தனங்களால் மகிழ்ச்சியடைந்தது. ஆனால் உன்னுடைய சிவன் ஆலகால விஷத்தை தன் கழுத்தில் ஏற்றுக்கொண்டு திருப்தி அடைந்து விட்டான். உன்னால் இன்னொன்றையும் மறக்க முடியாது பார்வதி. ஒரு நாள் ஸ்வர்க்கத்திலிருந்து புண்ணிய நதி கங்கை பூலோக மக்களை மேம்படுத்தும் எண்ணத்தோடு தன் வெள்ளப்பெருக்கோடு பூலோகம் நோக்கி வந்தாள். இதனால் பூலோகம் பாதாளத்தின் அடிமட்டத்தில் போகக்கூடாது என்று நான் கங்கையை என்னுடைய ஜடையில் இழுத்துக் கொண்டேன். தங்களின் ஒவ்வொரு செயலும் மதிப்பிற்குரியது, பூஜைக்குரியது. தங்கள் தியாகம், அறம், தவம், துறவரம் கண்டு நான் பெருமை அடைகிறேன். தங்களை கணவராக அடைந்ததில் இந்த அடிமையின் வாழ்வு மேன்மை அடைந்தது. உண்மையில் இனி நான் விரும்பி வேண்டுவது எதுவும் இல்லை. இருந்தும் இருந்தும் என்ன பார்வதி? இருந்தும் பொழுதுபோக்கு மாறுதல் வேண்டும் என்ற என் நோக்கம் தவறு என்று கூறிவிட முடியாதே சுவாமி. உனக்கு மாறுதலோ அல்லது பொழுதுபோக்கோ தான் தேவை என்றால் அதில் எவ்வித தவறும் இல்லை. ஆனால் உன் எண்ணங்கள் அனைத்தும் பொறாமையினால் உருவானவை. பொறாமையினாலா? ஆம் பார்வதி, வைகுண்ட லோகம், பிரம்மலோகம், அதோடு சொர்க்கலோகத்தை கண்டுதான் உன் உள்ளத்தில் மாளிகையில் வாழும் ஆசை எழும்பியிருக்கிறது. இந்த ஆசையின் மூலக்கருவை பொறாமை என்றுதான் பெயரிடத்தோம். ஆனால் உண்மையில் எந்த தவறும் இல்லை. தவறு புதிய யுகத்தின் மாறுதலால் தான். அதாவது? ஆம் பார்வதி, கிருதாயுகத்திற்கு பிறகு இப்போது திரேதாயுகம் தொடங்கி இருக்கிறது. இந்த யுகத்தில் புண்ணியத்தோடு கூட பாவங்களும் தன் தலையை தூக்கியாடும். பாவம் மற்றும் பொறாமையின் விளைவு நன்றாகவே இருக்காது. உலகெங்கும் என்றும் மங்களகரமான நலம் உண்டாக்கும் நல்லெண்ணங்களை மனதில் தோற்றுவிக்கும் சிவனின் மனைவி அமங்கல முடிவை கண்டு ஏன் அஞ்ச வேண்டும்? அப்படி என்றால் நான் உன் இச்சையை அவசியம் நிறைவேற்றுகிறேன். ஆனால் இச்சை நிறைவேறியதும் அதன் விளைவை பற்றி குறை கூறக்கூடாது. தங்களிடம் முறையிடும் துணிச்சல் எனக்கு நிச்சயமாக இல்லை சுவாமி. ஆனால் மெய்யாகவே தாங்கள் என்னுடைய இச்சையை நிறைவேற்றுவீர்களா? ஆமா, கூறு உன்னுடைய இச்சை என்ன? நான் விரும்புவது ஒரு தனிமையான துவீபத்தில் ஒரு அழகான ஸ்வர்ண நகரம் வேண்டும். அந்த ஸ்வர்ண நகரத்தின் நடுவில் நம்முடைய மிக அழகான ஸ்வர்ண மாளிகையில் தாங்கள் தியாகம், தவம் மற்றும் துறவரத்தை விட்டு ஒரு கற்பனை மிகுந்த அன்பரை போல் என்னுடன் வாழ்க்கை நடத்த வேண்டும். அந்த அன்பும் பிரேமையும் நிறைந்த சூழ்நிலையில் இவ்வுலகை பற்றிய அனைத்து எண்ணங்களையும் நாம் மறக்க வேண்டும். உன் மனதை கவர்ந்திருக்கும் கற்பனை நகரத்தை நான் இப்பொழுதே தோன்றச் செய்கிறேன். தாங்கள் வணக்கத்திற்குரியவர், உயர்ந்தவர். தங்களின் படைப்பு என் கற்பனையின் முழுமையான பிரதிபலிப்பு. எனது ஆசையை நிறைவேற்றி என்னை தாங்கள் வாழ்த்துவிட்டீர்கள். வாருங்கள், அந்த மாளிகையில் வசிக்கலாம். தேவி பார்வதி, எவ்வாறு சக்தி இல்லாமல் சிவனை சவம் என்பார்களோ அதுபோல் சிவகணங்கள் இல்லாமல் சிவன் முழுமையற்றவர். அவர்களும் நம்முடன் இருக்க வேண்டும். தங்கள் விருப்பப்படியே சுவாமி.
இப்போது செல்லலாமா? பார்வதி, கைலையை நிரந்தரமாக விட்டு ஸ்வர்ண நகரமான லங்கையில் இருக்க வேண்டுமானால் அப்போது அது நம் புதிய வீடாகும். புதிய வீட்டில் புகுவதற்கு முன்பு அந்த இடத்தில் ஒரு சிறந்த பிராமணரை அழைத்து விதிமுறையோடு கிரகப்பிரவேசம் செய்வதுதான் முறையானது. இச்சமயம் நாம் சிறந்த பிராமணரை எங்கு தேடுவது சுவாமி? தாங்களே யக்ஞேஸ்வரர் தானே, இவை ஏதும் வேண்டாம், நாம் ஸ்வர்ண நகரத்திற்கு செல்லலாம். பொறுமை வேண்டும் பார்வதி. நம் பரமபக்தன் நாரதன் நாம் அவ்விடத்தை அடையும் முன்பே யஜ்ஞம் நடத்த ஒரு சிறந்த பிராமணரை அழைத்து வந்து விடுவார். நாராயண நாராயண. தேவரிஷி நாரதா, அதோ அந்த ஸ்வர்ண நகரான லங்காவை பார்த்தாயா? உன் அன்னை பார்வதி இனி என்னுடன் அங்கு வசிக்க வேண்டுமென்று விரும்புகிறாள். நாராயண நாராயண. விரைவில் சென்று மகரிஷி புலஸ்தரின் புத்திரன் ரிஷி விஷர்பாவை கிரகப்பிரவேச பூஜையில் ஆச்சாரியராக இருக்க அழைக்க வேண்டும். கட்டளை பரம்பொருளே. நாரதரே, ரிஷி விஷர்பாவை ஸ்வர்ண நகரமான லங்கையில் கொண்டு சேர்க்க உங்கள் திவ்ய சக்தியை உபயோகியுங்கள். கவலை கொள்ள வேண்டாம் தாயே, இம்மாதிரி செயல்களை நாரதன் சிறப்பாக முடிப்பான். ஓ நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ரிஷியே, நான் வெகு நேரமாக தங்களுக்காக காத்திருக்கிறேன், தாங்களோ யாகத்தில் முழுகியுள்ளீர்கள். ஓம் நமச்சிவாய. ரிஷியே, உங்கள் வரவுக்காக என்றும் காத்திருக்க வேண்டுமா? என் உணர்ச்சிகளை புண்படுத்தத்தான் என்னை கந்தர்வ மனம் புரிந்து கொண்டீர்களா? நான் நித்திய நியமங்களை கடைபிடிக்கும் பொழுது இவ்வாறு தடுக்காதே. எல்லாவற்றிற்கும் நேரம் என்று ஒன்று உண்டு. யாகம் முடிவடைந்தவுடன் நானே உன்னை தேடி வருவேன். நான் அரக்க அரசன் சிமாலியின் மகள் கேக்ஸி. கேக்ஸி, காத்திருப்பது அரக்கரின் குணங்களில் இல்லாத ஒன்று. அரக்க அரசன் சுமாலியின் மகள் ரிஷி விஷர்வாவின் மனைவி. உன் குணத்தை மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். முடியாது, அரக்கர் மூல கலாச்சாரத்தை விட முடியாது. என்னை மணந்து போது என் ஆசைகளை மதிப்பதாக வாக்குறுதி அளித்தீர்களே, மறந்துவிட்டதா? வாக்குறுதியை இன்றும் நான் மறக்கவில்லை கேக்கசி. ஆனால் சிவ ஆராதனைக்குத்தான் முதலிடம். அதாவது கொடுத்த வாக்கை மீறும் வஞ்சகன் தாங்கள். வஞ்சகன் கேக்கசி. நாராயண நாராயண. அன்பு கலந்த வணக்கங்கள் மகரிஷியே. நமச்சிவாய. பிரம்மதேவரின் மானசமைந்தன் தேவரிஷி நாரதர் இங்கு வருகை தந்து அருளியதற்கு நான் தன்யனானேன். தேவரிஷிக்கு என்னை நினைவில்லை போலிருக்கிறது. நான் ரிஷி விஷர்வாவின் தர்மபத்னி. நாராயண நாராயண. அரக்கராஜன் சுமாலியின் மகள் தேவி கேகசியை அவ்வளவு எளிதில் நாரதன் மறந்துவிட முடியுமா தேவி? அப்படி என்றால் வேண்டுமென்றுதான் என்னை புறக்கணித்தீரா? இப்பொழுது அதுவல்ல முக்கியம் தேவி, நான் அவசரத்தில் உள்ளேன். அவசரமா?
ஆம் ரிஷியே, லங்கையில் உருவாகியுள்ள தங்கள் ஸ்வர்ண நகரத்தின் கிரக பிரவேசத்திற்கு இறைவன் சிவனும் அன்னை பார்வதியும் தங்களுக்காக காத்திருக்கிறார்கள். நாம் விரைந்து செல்ல வேண்டும். சிவன் நடத்தும் கிரக பிரவேசமா? நான் வருகிறேன் சுவாமி. சிவ 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 சிவா, பூஜையில் இந்த அரக்கிக்கு என்ன வேலை பரம்பொருளே? என்ன கூறினீர்கள்? எது எது எப்படி நடக்க வேண்டுமோ அப்படியே நடக்கட்டும் நாரதா. தாங்கள் என் கேள்விக்கு பதிலளிக்கவில்லை தேவரிஷி, என்ன கூறினீர்கள்? நான் என்ன கூறிக்கொண்டிருந்தேன் என்றால், பிராமணனின் மனைவி இல்லாமல் நல்ல காரியம் எவ்வாறு நிறைவு பெறும் என்றுதான் நான் கூறினேன். இல்லை தேவரிஷி, கேகசி நம்முடன் வர தேவையில்லை. நான் அவசியம் வருவேன் ரிஷியே, அவசியம். ஒன்று கூறுங்கள், தாங்கள் இரவு பகலாக சிவ பூஜையை எதற்காக செய்கிறீர்கள்? உலக நன்மைக்காகத்தான். அதாவது சிவன் நன்மையை விரும்பவில்லையா? என்ன அதாவது? இப்போதுதான் தேவரிஷி கூறினாரே, ஒரு பிராமணரின் மனைவி இல்லாமல் யாகம் நிறைவு பெறாதென்று. அப்படியானால் சிவனுக்கு நன்மை ஏற்பட வேண்டாமா? நீ அங்கு சென்றால் எவ்வாறு நன்மை ஏற்படும்? என்ன கூறினீர்கள்? நான் கூறுவது என்னவென்றால், தேவி கேக்ஸி, இனி காலதாமதம் இல்லாமல் நாம் அங்கு சென்றாக வேண்டும். நாராயண நாராயண. தங்கள் விருப்பப்படியே ஆகட்டும். வா கேக்ஸி, வாருங்கள். என் திவ்ய சக்தியின் உதவியால் மூவரும் செல்வோம். ஓம் நமச்சிவாய. ஓம் புண்டரீகாக்ஷபுநாதோ, ஓம் புண்டரீகாக்ஷபுநாதோ, ஓம் புண்டரீகாக்ஷபுநாதோ. ப்ரதஸ்மரமி கணநாத மநாத வந்த ஷோபிதண்டயுக்ம உத்தண்ட விக்ன பரிகண்டன சண்டதண்ட மாகண்டலாதி சுரநாயக வ்ருந்தவந்த்ய. ஓம் வாசோஷ்வாதே ப்ரதே ஜானிஹ்யஸ்மா ஸ்வாவேஷோ அநாமே சஞ்சாதகபாதே. ஓம் பூர்புவா ஸ்வஹ வாஸ்தோஷ்பதே இஹா கச்ச இஹ திஷ்ட வாஸ்தோஷ்பதே நம வாஸ்தோஷ்பதிம் ஆவாஹயாமி ஸ்தாபயாமி. ஓம் பூர்ணமத வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மகேஸ்வரா, இந்த கிரக பிரவேச பூஜை நன்கு முடிந்தது. ஜெய ஜெய் சிவசங்கரா. அன்னை பார்வதி, இந்த கிரக பிரவேசத்தில் தங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தாங்கள் அனைவரும் இந்த சிறப்பான ஸ்வர்ண நகரத்தை குறித்து தெரிவிக்கும் வாழ்த்துக்கள். தேவி பார்வதித்தான் சேரும். ஏனென்றால் இந்நகரம் தேவி பார்வதியின் கற்பனையின் நினைவு சின்னம். தேவாதி தேவரே, பிரம்மாண்டமான லங்கா நகரத்தின் கிரக பிரவேசத்தின் பூஜைக்கு என்னை அழைத்து கௌரவித்தீர்கள். இந்த மங்கள வேலையும் நிறைவேறிவிட்டது. விடை பெற்றுக் கொள்கிறேன். யாகம் இன்னும் பூர்த்தி அடையவில்லையே மகரிஷி. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. தாங்கள் நடத்தி முடித்த பூஜைக்கான தட்சிணை பெறாமல்
இந்த மங்கள காரியம் எப்படி பூர்த்தி அடையும்? தாங்கள் எனக்கு அளித்திருக்கும் இந்த கௌரவம் தட்சிணையை விட பல மடங்கு சிறந்தது. தாங்கள் கூறுவது உண்மைதான் ரிஷியே. தட்சிணை இல்லாமல் இந்த மங்கள காரியத்தின் மகத்துவம் குறைந்து போய்விடும். யாகத்தின் அதிபதியின் கிருபையே எனக்கு தட்சிணையாகிவிட்டது. வேறேதும் வேண்டவில்லை. தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் மகரிஷி? நம் வாழ்க்கையில் இதைவிட சிறந்த தருணம் வராது. என்ன கூற விரும்புகிறாய்? தாங்கள் அவர் கொடுக்கும் தட்சிணையை மறுக்க வேண்டாம் மகரிஷி. தாங்கள் தட்சிணையை ஏற்கத்தான் வேண்டும் மகரிஷி. தட்சிணை இல்லாமல் நான் தங்களுக்கு விடை கொடுக்க மாட்டேன். எதுவும் கூற வேண்டாம், நான் கேட்கிறேன் தட்சிணையை. பரம்பொருளே, மகரிஷியின் சார்பில் சிவபெருமானிடம் தட்சிணை கேட்க போகிறீர்களா? நாராயண நாராயண தட்சிணையை யாகம் நடத்தியவர்கள் தான் கேட்க வேண்டும் தேவி. நாராயண நாராயண மகரிஷி, தாங்கள் தேவி கேகசியிடம் கேட்டு அவர்கள் வேண்டுவதை இறைவன் பரம்பொருளிடம் கூறுங்கள். இறைவன் பரம்பொருள் பக்தனின் ஆசையை நிராகரிக்க மாட்டார். இந்த சொர்ண நகரியே கேளுங்கள், இது எனக்கு மிகவும் பிடித்து விட்டது. கேகசி, உங்களாலோ எனக்கு கொடுக்க முடியாது. கிடைக்கும் போது ஏன் இந்த தயக்கம்? பரம்பொருளே, மகரிஷி எது கேட்டாலும் தாங்கள் விரும்பி அளிப்பீர்களா? மனமுவந்து அளிப்பதன் பெயர்தான் தட்சிணை. இல்லையேல் அதன் மகத்துவம் குறைந்து போய்விடும். கேளுங்கள் ரிஷியே. கேளுங்களேன் மகரிஷி, இந்த நகரத்தையே கேளுங்களேன். பரம்பொருளே, தாங்கள் எனக்கு ஏதேனும் அளிக்கத்தான் வேண்டுமென விரும்பினால் இந்த அழகான சொர்ண நகரத்தை தந்துவிடுங்கள். ததாஸ்து. நான் இந்த அழகான சுவர்ண நகரை தங்களுக்கும் தங்கள் மனைவி கேகசிக்கும் தானமாக வழங்குகிறேன். பேராசைக்காரனே, பேராசைக்காரனே, நீ என்னுடைய கற்பனை, என்னுடைய அன்பு, என்னுடைய கனவுகளின் நினைவு சின்னத்தை உன் மனைவியின் பேச்சை கேட்டு என்னிடமிருந்து பிரிக்க துணிந்து விட்டாய். நான் உனக்கு சாபம் அளிக்கிறேன். நீயும் உனது புத்திரர்களும் இந்த ஸ்வர்ண நகரத்தின் சுகங்களை அனுபவிக்க முடியாது. சர்வநாசம் எனும் கார்மேகம் உன் மேல் என்றென்றும் படர்ந்திருக்கும். உன்னுடைய கண் முன்னாலேயே உன் வம்சம் முழுவதும் அழிந்து போய்விடும். அதுவும் இந்த லங்கையிலேயே. என்ன செய்து விட்டாய் பார்வதி? தானத்தையும் கொடுத்து சாபமும் அளித்து விட்டாய். உன்னால் அனர்த்தம் நிகழப்போகிறது கேகசி. உடனே இங்கிருந்து சென்று விடுவோம், இல்லையேல் சக்தியின் உருவான பார்வதியின் கோபம் நம்மை எரித்து விட போகிறது. நாராயண நாராயண. இல்லை இல்லை மகரிஷி, இந்த அழகான மாளிகையை விட்டு செல்ல வேண்டியது தாங்கள் அல்ல, நாங்கள் தான் செல்ல வேண்டும். இல்லையா பரம்பொருளே? ஆம் நாரதா, இந்த ஸ்வர்ண நகரம் இப்போது சபிக்கப்பட்ட நகரமாகிவிட்டது. இனி இங்கு மேலும் தங்குவது சரியல்ல. ஆய நமஹ. ஓம் தேவாதி தேவாய நமஹ. ஓம் மகரிஷி மகாருத்ராய நமஹ. தெளிவாக கேளுங்கள், தேவியின் சாபத்திற்கு காரணம் நான் அல்ல, தாங்கள் தான். தாங்கள் வெக்கத்தை விட்டு லங்கையை தானமாக கேட்டிருந்தீர்களானால் அப்போதும் முடிவு இப்படித்தான் இருந்திருக்கும். உன்னை அங்கு அழைத்து சென்றதே நான் செய்த தவறு.
நீ அங்கு வராமல் இருந்திருந்தால் ஒன்றும் நேர்ந்திருக்காது. தந்தைக்கு மகன் குபேரனின் வணக்கம். வணக்கம் தாயே. நீடூழி வாழ்க, புகழோடு வாழ்க மகன் குபேரனே. தந்தையே, என் தவம் முடிவடைந்தது. அதற்கு வரமாக இந்த புஷ்பக விமானத்தை பெற்றேன். உன் தவத்தினால் நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். நலமுண்டாகட்டும் மகனே. தந்தையே, ரிஷி முனிகளின் கூற்றின்படி நான் தெற்கு திசையில் இருக்கும் ஒரு தீவில் என் ராஜ்யத்தை அமைப்பேன். நீ கூறும் தீவு ஸ்வர்ண நகரான லங்கை அல்லவே மகனே குபேரா? ஸ்வர்ண நகரம் லங்கையை நான் தானத்தில் கிடைக்க பெற்றேன். என் மூத்த மகனான காரணத்தால் அதன் மீது உனக்கு முழு உரிமை உண்டு. ஆனால் நினைவிருக்கட்டும் மகனே, ஸ்வர்ண நகரம் லங்கை தேவி பார்வதியால் சபிக்கப்பட்டதாகும். தங்கள் ஆசீர்வாதமும் என் சிவபக்தியும் சாபத்தின் விளைவுகளை அழித்துவிடும் தந்தையே. ரிஷிகளின் கூற்று என்றும் பொய்க்காது. அவ்வாறாக இருந்தால் மகனே, செல், ஸ்வர்ண நகரம் லங்கையில் உன் ராஜ்யத்தை நிர்மாணம் செய். மகரிஷி, நான் வற்புறுத்தியதால் தங்களுக்கு லங்கை தானமாக கிடைத்தது. ஆனால் தாங்கள் என் புத்திரர்களை வஞ்சித்து விட்டீர்கள். உங்கள் முதல் மனைவின் மகன் குபேரனுக்கு அதை வழங்கிவிட்டீர்கள். என்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. சரி, நான் உறுதி கொண்டு விட்டேன். குபேரனை லங்கையில் நிம்மதியாக வாழ விடுகிறேனா பாருங்கள்.